நிக்காம கூடவே தொடர்ந்து பாருங்க 24 மணி நேரமும் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். ஓகே. உளவுத்துறை வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு முன்னாடி, அதாவது உளவுத்துறை ஃபெயிலியர், உளவுத்துறை ஃபெயிலியர்னா இப்போ இந்த புத்தூர் சம்பவமாக இருக்கட்டும், போலீஸ் வக்ருதீன், பிலால் மலிக், பண்ணா இஸ்மாயில் இவங்க எல்லாமே கைது செய்யப்பட்டாங்க. இந்த இடையில வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொலை வழக்கு இதெல்லாம் சம்மந்தமாக இவங்க எல்லாமே வந்து இப்போல்லாம் மொபைலை யூஸே பண்ணுறது, எல்லாம் லேண்ட்லைன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எதுக்குன்னா போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. தீவிரவாதங்கள் தமிழகத்தில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கமே இருக்கும், உலகம் முழுக்கமே இருக்கும். இது எப்போ வெளியில் வருவான், அவன் எப்போ ரீசர்ஃபேஸ் ஆவான் அப்படின்னு பார்த்தா, அந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் சரியாக செயல்படலை அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு அப்படின்னா வெளியில் வருவான். கருணாநிதி அவர்கள் வந்து சிஎம்மாக இருக்கும்போது அது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. நாமளே நாளே பார்த்துக்கலாம். விஷயம் இப்போ நடக்குதா, அதை தானே எடப்பாடி பழனிச்சாமி சொல்கிறாரு, அதை தானே அண்ணாமலை சொல்கிறாங்க. இல்லை இல்லை, அது சொல்கிறது தப்பு, அப்படிலாம் கிடையாது. உண்மையாக என்னென்னா, யாருடைய கண்காணிப்பில் வந்து காவல்துறை இருக்கிறாங்க, முழுக்க முழுக்க வந்து திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்களுடைய கண்காணிப்பில் தான் காவல்துறை இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு அதிமுகவும் பாஜகவும் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது இது மாதிரியான சம்பவங்கள் நடக்க நடக்கும்பொழுது அப்போது ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்கா? அப் ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் கிரைம் செல்வராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். விசாரணை தொடங்கியிருக்காங்க, இதில் வந்து ஐஎஸ்ஐஎஸ்ஐ தொடர்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தையும் இப்போ பாஜகவை சேர்ந்தவர்கள் எழுப்புறாங்க. நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா? இந்த இல்லை, இருக்க வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு இப்போ நார்மல் யூடியூப்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா, யூடியூப்பில் நீங்கள் நார்மலாக ஒரு கெஸ்ட்டாக போய் நீங்கள் சர்ச் பண்ண முடியாது, கண்டிப்பாக லாகின் பண்ணணும். பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய் ஹவு டு கிரியேட் அ பாம் இல்லைனா ஏதோ ஒன்று டைப் பண்ணுறீங்கன்னா, இமீடியட்டாக உங்களோட நீங்கள் அந்த சில குறிப்பிட்ட சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த வேர்ட்ஸை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணும்போதே இது வந்து இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகிடும். யாருக்குன்னா இந்த இன்டெலிஜென்ஸு, சென்ட்ரல் ஏஜென்சிஸ், இந்த மாதிரி டீம்களுக்கு நோட்டிஃபை ஆகிடும். அவங்க உடனேவே யார் இதை போய் சர்ச் பண்ணுறது, இவங்க யார் அப்படின்னு அடுத்து உள்ளே போய் தேட ஆரம்பிச்சுருவாங்க, உங்களை மானிட்டர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்படி பண்ணும்போது கண்டிப்பாக இந்த இது வரைக்கும் இங்கே இந்தியாவிலேயே இந்த மாதிரி எந்த வித ஒரு சம்பவமும் நடக்காத ஒரு நிகழ்வு இருக்கும்போது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதே மாதிரி ஒரு சிலிண்டரை ஒரு ட்ரெயினுக்குள்ளேயே வச்சு அனுப்பிச்சிருந்ததான் என்ன பண்ண முடியும் அப்போது? அப்படி ஒரு கேள்வி இருக்குது, யாருக்கும் பெரிய சந்தேகமும் வந்திருக்காது. அந்த மாதிரி இது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லாததுனால இது வந்து 95% மேலே வாய்ப்பு வந்து இவர் அந்த இறந்து போன ஜமீஷா முபீனுக்கு ஏதோ ஒரு ஐஎஸ்ஐஎஸ் லிங்க்ல இருக்கலாம். அதே மாதிரி யாரோ ஒரு டீம் வந்து இவனுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்துருக்கணும். இன்னொன்று, இவர் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படிங்கிறனால கொஞ்சம் அந்த இன்ஜினியரிங் நாலெட்ஜ் கொஞ்சம் இருக்கிறதுனால சில செய்யறது ஏதோ கொஞ்சம் அந்த ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுன்ற விஷயங்கள் அவனுக்கும் தெரிஞ்சிருக்கும், அப்படியும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, இந்த விஷயம் எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ பண்ணலையோ நம்ம இறந்துற வாய்ப்பு 99.9% இருக்குன்றதுனால தான் அவன் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டில் பிஜேபி சொல்கிறத நீங்கள் இப்போ எதிர்கட்சின்னு எடுத்துக்காமல் ஒரு பொதுநலம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது இதுக்கு பின்னாடி வேறு ஒரு பெரிய டெரர் நெட்ஒர்க்கோ இல்லை முபீனுக்கு பின்னாடி இன்னும் முபீன் மாதிரி எத்தனையோ பேரை ட்ரெயின் பண்ணி ஒரு டீம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மூடி மறைக்கப்படுறதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருந்துடக்கூடாது. அதுக்காக அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும்னா, இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி அவங்களெல்லாம் வெளிக்கொண்டு வந்து அவங்களெல்லாம் லீகலி அவங்கள வந்து கைது செய்கிறதுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ பண்ணி ஆகணும் அப்படின்றத முன்னெடுத்தோன்னா ப்ராப்பரான வெளியில் போகிற மாதிரி இருக்கும். அதான் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ உளவுத்துறை வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்னாடி வந்து நிற்கிறதுல. அதாவது உளவுத்துறை ஃபெயிலியர், உளவுத்துறை ஃபெயிலியர்னா உளவுத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் மானிட்டர் போட முடியாது. கண்காணிக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக ஒருத்தரை பார்க்கவும் இது பண்ண மாட்டாங்க. அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த மானிட்டர் பண்ணுறதுக்குன்னே நிறைய நெட்ஒர்க் ஆஃப் ஒரு சில சிஸ்டம்ஸ் இருக்குது, சில கேட்ஜெட்ஸ் இருக்குது, இதெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு மெயில் அனுப்புகிறீங்க, உங்களோட லாகின் ஐடியில் தெரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் மெயிலிருந்து நீங்கள் யார் யாருக்கு என்ன மாதிரியான மெயில்ஸ் அனுப்புகிறீங்க, என்ன அட்டாச்மெண்ட்ஸ்லாம் போகுது. அப்புறம் அதே மாதிரி நீங்கள் ஒரு
ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த ஆப்பு எவ்வளோ நேரம் ஆக்சஸ் செய்யப்பட்டிருக்கு, இந்த ஆப்பில் என்னென்ன இருக்குது, இதில் நீங்கள் யாருக்காவது மெசேஜ் அனுப்பியிருக்கீங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுக்கு கண்காணிக்க முடியும். அதே மாதிரி இந்த இதை வந்து டைரெக்டாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் கோட்டை வீடு அவங்க ஏரியா அவங்க வீடு வந்து அந்த ஜிஎம் நகரில் இருக்குது அப்படின்னாலும் நேரடியாக அவர் வீட்டு முன்னாடி போய் நின்று அப்படி ஒரு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் மாதிரி போய் மானிட்டர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவங்கள உட்காந்த இடத்துலருந்தே மானிட்டர் பண்ண முடியும். இஃபட்டால் வந்து அவன் வந்து மொபைல் யூஸ் பண்ணால் ஒரு சிலர் நிறைய பேர் ஈவன் இந்த புத்தூர் சம்பவமாக இருக்கட்டும், போலீஸ் வக்ருதீன், பிலால் மாலிக், பன்னா இஸ்மாயில் இவங்க எல்லாமே கைது செய்யப்பட்டாங்க. இந்த இடையில வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொலை வழக்கு இதெல்லாம் சம்மந்தமாக இவங்க எல்லாமே வந்து இப்போல்லாம் மொபைலை யூஸே பண்ணுறதில்ல, எல்லாம் லேண்ட்லைனை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எதுக்குன்னா போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க, போலீஸ் அவங்களும் நம்மளை ட்ராக் பண்ணிடுவாங்கன்ற ஒரு டவுட்லேயே அவங்க எதையுமே யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த மொபைலை யூஸ் பண்ணாததுனால இப்போ மொபைலே யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டா சோஷியல் மீடியாவில் இருக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் குறிப்பிட்ட ஃபங்க்ஷன்ஸுக்காக மட்டும் வச்சுப்பாங்க, சிலர் ஏதாவது ஒரு விஷயத்தை தேடுறதோ பார்க்குறதோ பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன, அதாவது போலீஸ் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியருங்கிறது ஒரே ஒரு விஷயம் எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் திருச்சூர் ஜெயிலில் போய் அசாரதினை பார்த்துட்டு வந்த பிறகு இவரோட நடவடிக்கைகளை ப்ராப்பராக மானிட்டர் பண்ணியிருந்தா இந்த குண்டுவெடிப்போ இல்லை இவர் அடுத்த கட்டத்துக்கு போகாமல் தடுத்திருக்கலாம்ன்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் முன்வைக்க முடியுமே தவிர மானிட்டர் பண்ணவே இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. அதுதான் இப்போ இந்த சம்பவத்தை நம்ம உதாரணத்தோடு நீங்கள் சொல்கிறீங்க. இதற்கு முன்பாக கள்ளக்குறிச்சியில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, அங்கே மிகப்பெரிய ஒரு கலவரம் நடக்குது. அப்போது வந்து இந்த கலவரத்துக்கான காரணம் என்னங்கிறது கண்டிப்பாக வந்து உளவுத்துறைக்கு வந்து முன்னாடியே யாரோ ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த கலவரத்தையே நடக்க விடாமல் பண்ணியிருந்திருக்கலாம், அது ஒரு இன்சிடென்ட். இந்த ஒரு இன்சிடென்ட்டுமே நம்ம உதாரணத்துக்கு உளவுத்துறைங்கிறது ஒன்று இருக்கா, அவங்க வந்து அவங்களுடைய வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி சாமானியனா மக்கள் மத்தியில் எழும் தானே. ஸ்டெர்லைட் போராட்டத்திலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும், இங்கே விஹெச்பி டீம் வந்து ஸ்டாலின் வீட்டுக்கு போய் ப்ரொட்டஸ்ட் பண்ண போனாங்க, அது சம்பவமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி கள்ளக்குறிச்சி ப்ரொட்டஸ்டாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே இப்போ என்னென்னா போலீஸை பொறுத்த, அதாவது குறிப்பாக ஸ்டேட் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து யாரோட போட்டி போடுறாங்கன்னா, யாரெல்லாம் ஃபோன் வச்சுருக்காங்களோ எல்லாருமே ஒரு ஒரு ஆக்டிவிஸ்ட்டு, ஒரு ஒரு பெரிய போராளி மாதிரி ஆகிட்டாங்க. ஏன்னா எல்லாரும் ஃபோனை வச்சு என்னென்னவோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பண்ணும்போது ஒரு விஷய, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி சில விஷயங்களை தடுத்திருக்க முடியும், வேணும்னு யாரும் விடமாட்டாங்க. அதில் ஒரு ஆஃபீஸர்கிட்ட பேசும்போது கூட சொல்லுவார், நாங்கள் வந்து 100 சம்பவங்களை, அதாவது தவறு நடக்காமல் 100 விஷயங்களை நாங்கள் தடுத்திருக்கோம், அதெல்லாம் வெளியில் வராது. ஒரு சம்பவம் எங்களை கை மீறி போயிடுச்சுன்னா அதுதான் பெருசாக எக்ஸ்போஸ் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் நாங்கள் ஜெயிக்கணும், ஜெயிக்கிறதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத அவங்க சொன்னாங்க. அது உண்மை, ஏன்னா நானே நிறைய வாட்டி பேசியிருக்கேன், பார்த்துருக்கேன், சில விஷயங்கள் எல்லாமே நமக்கு வெளியிலே தெரியாது, அது இனிஷியல் ஸ்டேஜ்லேயே போய் சால்வ் பண்ணியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, முடிச்சிருக்கோம், சில விஷயங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கும். இது மாதிரி அது அந்த இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தடவை ஜெயிச்சா போதும். ஆனால் இன்டெலிஜென்ஸ் ஆஃபிஷியல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒவ்வொரு தடவையும் ஜெயிக்கணும், ஜெயிக்கலைன்னா அவங்களுக்கு கெட்ட பேர் தான் வரும். அதுக்காக யாரையும் சப்போர்ட் பண்ணுறதா கிடையாது, தவறு நடந்ததுன்னா அதை திருத்திக்கணும், அவ்வளோதான். அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த விஹெச்பி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாலின் வீட்டுக்கு வந்த ப்ரொட்டஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஸ்டெர்லைட் போராட்டமாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே அந்த அந்தந்த லோக்கலில் இருக்கக்கூடிய போலீஸ் வந்து சரியாக ஃபீட் பண்ணணும். இல்லை நீங்கள் கேட்குறேன் சார், இப்போ நான் எதுக்காக இந்த கேள்வி கேட்டேன்னா, இப்போ திமுக ஆட்சி அமைந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் சொன்ன சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த விஹெச்பி ஆட்கள் வந்து ஸ்டாலின் வீட்டு முன்னாடி நடந்த ப்ரொட்டஸ்டாக இருக்கட்டும், இந்த கோவையில் நடந்த குண்டுவெடிப்பு, இந்த கார் சிலிண்டர் சம்பவமாக இருக்கட்டும், அந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூவாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே ஒரு முக்கிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அப்போது வந்து இன்டெலிஜென்ட்டை வந்து பெட்டராக கையாண்டிருந்துருக்கலாம் அப்படிங்கிற ஒன்று, அதேமாரி காவல்துறையினுடைய செயல்பாடுகள் என்னவா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆரம்பத்திலிருந்தே அதிமுகவும் பாஜகவும் தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. யாருடைய கண்காணிப்பில் வந்து காவல்துறை இருக்கிறாங்க,
முழுக்க முழுக்க வந்து திமுகவுடைய மாவட்ட செயலாளர்களுடைய கண்காணிப்பில் தான் காவல்துறை இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை அதிமுகவும் பாஜகவும் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்பொழுது அப்போது ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்கா அப்படிங்கிற கேள்வி இயல்பாகவே நம்மளுக்கே எழ ஆரம்பிக்கும்ல. உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ நீங்கள் அப்படி நீங்கள் சொல்லும்போது ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்தப்போ எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம். அதே மாதிரி அங்கே ஜெயராஜ் பெனிக்ஸு அவங்க வந்து கஸ்டோடியில் எடுத்து நடக்கும்போதும் அவங்க தான் சிஎம். இதில் என்ன ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, போலீஸ் என்றைக்குமே போலீஸாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து இவங்க இபிஎஸ் போலீஸு, இவங்க வந்து ஸ்டாலின் போலீஸுன்னு கிடையாது. போலீஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. இதில் என்ன அப்படின்னா, ஒரு சில சம்பவத்தில் அவங்களுக்கு, நான் அதை தான் சொல்ல வந்தேன், சில விஷயங்கள் வந்து ப்ராப்பராக ஃபீட் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்கும். இப்போ கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், அவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜெல்லாம் அனுப்புகிறாங்க, எல்லாருக்கும் அனுப்பி நீங்கள் வாங்க நம்ம ஒரு நியாயம் கேட்டு போராடுவோம், அந்த பள்ளி முன்பு பள்ளி வாசல்லையே நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி தான் கால் ஃபார் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போதே நிறைய சம்பவங்கள், நிறைய விஷயங்கள் அதில் உள்ள புகுத்தப்படுது. ஒரு போஸ்டர்ஸ்லாம் அடித்து ஒட்டுறாங்க, இந்த மாதிரி போராட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லி நிறைய பேர் இன்வைட் பண்ணி போஸ்டர்ஸ் ஒட்டுறாங்க. இது என்ன பண்ணியிருக்கணும்னா, அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த போலீஸாக இருக்கட்டும், லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே இதை சரியான முறையில் அது யாருக்கு தெரியப்படுத்தணுமோ அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருந்தாங்கன்னா அட்வைஸ் ஃப்ரம் ஹெட் குவார்ட்டர் வந்து கரெக்டாக போயிருக்கும். இவங்க என்ன நடக்குது அப்படின்னு அங்கே கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சார் பார்த்துக்குறேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதோ ப்ரொடெஸ்ட் வராங்களாம், நாங்கள் எவ்வளோ பேர்னு கேட்டிருக்கோம், ஒரு 500 பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம ஸ்ட்ரென்த் இருக்குது சார், மானிட்டர் பண்ணிப்போம் இப்படின்னு நீங்கள் பதில் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி, மானிட்டர் பண்ண முடியும், ஏன்னா அவங்க நிறைய, ஏன்னா கிரவுண்ட் ஒர்க்கில் ஃபீல்டில் அவங்க தான் இருக்காங்க, ஃபீல்டு ஆஃபீஸர் சொல்கிறத அவங்க நம்பி தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது அதை நம்பி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் விஹெச்பி அந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு வரதா இருக்கட்டும், அவங்க வந்து இன்டெலிஜென்ஸுக்கு தகவல் கிடச்சி அவங்க சொல்லி அடுத்து 5வது நிமிஷம் டி நகரில் இருந்த அந்த தேனாம்பேட்டை போலீஸ் டீம் போயிடுச்சு. ஆனால் போகிறதுக்கு முன்னாடியே அவங்க அந்த ஸ்பாட்டுக்கு வந்து இறங்கி அங்கே இருந்த போலீஸ் எல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஆல்மோஸ்ட் 100 மீட்டர் தூரம் வரைக்கும் நெருங்கி போயிட்டாங்க. அப்புறம் தான் அவங்கள வந்து சுற்றி வளைச்சி கைது பண்ணாங்க. ஸோ இந்த சம்பவத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு குளறுபடி இருந்தது உண்மை. இல்லை, அந்த மாவட்ட செயலக கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அதிமுக தொடர்ந்து வைக்கிது, பாஜகவும் கிட்டத்தட்ட அதே விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணப்படுகிறதா, அப்போ யார் சொல்லி காவல்துறை வேலை பார்க்குறாங்க? இப்போ வந்து அவங்களுக்கு தெரியாது, காவல்துறைக்கு தெரியாமல் கிடையாது, ஆனால் இந்த விஷயத்தை வந்து மாவட்ட செயலாளர்கள் கட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்கன்னா ஓகே ரைட்டு, இந்த விஷயத்தை நடக்கட்டும்ப்பா, ப்ரொட்டஸ்ட்டாக நடக்கட்டும், இவங்களுக்கா வேண்டாம், நம்ம வந்து இப்போ அனுமதி கொடுக்க வேண்டாம், பாஜக ஒரு போராட்டம் பண்ணுதா, அனுமதி கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று விஷயங்களை மாவட்ட செயலாளர்கள் தான் தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அதிமுக தரப்புலேருந்து வைக்கல. மாவட்ட செயலாளர்கள் சொல்கிறது வந்து, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து கருணாநிதி அவர்கள் வந்து சிஎம்மாக இருக்கும்போது அது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. நாமளே நானே அதே மாதிரியான விஷயம் இப்போ நடக்குதா, அதைத்தானே எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, அதைத்தானே அண்ணாமலை சொல்கிறாரு. இல்லை இல்லை, அது சொல்கிறது தப்பு, அப்படிலாம் கிடையாது. உண்மையாக என்னென்னா, அதாவது நான் ஏன் அதை விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னா, நானே நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், சில நகர செயலாளர் இருக்கட்டும், இல்லை வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், இவெல்லாம் போய் நேராக போலீஸ் ஸ்டேஷனு போய் அவனை வெளியில் விடு அப்படின்னு கையோடு கூப்பிட்டு போவாங்க, இல்லை அங்கே போய் டிக்டேட் பண்ணுவாங்க. இந்த சம்பவங்கள்லாம் நானும் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன், இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனால் இப்போ அவங்க சொல்கிறது வந்து ஒரு திசை திருப்புறதுக்கான ஒரு விஷயமா இருக்குமே தவிர, இதில் வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நீ வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு பத்திரிகையாளராக பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இது வந்து எதுக்காக இந்த விஷயம் எடுக்கப்படுது அப்படின்னு பார்க்கணுமே தவிர, நீங்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி சொல்கிறதுனால இந்த விஷயம் முடிவுக்கு வரப்போகிறதில்லை. இப்போது ஜமீஷா முபீனோட அந்த விஷயம் முடிஞ்சு போகிறதுனா பரவாயில்ல, அதோட பரவாயில்ல. ஆனால் ஜமீஷா முபீன் மாதிரி இன்னும் ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, சீக்ரெட்டாக ஏதோ விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அதை எப்படி வெளியில் கொண்டு வருது? இப்போ சும்மா நம்ம வந்து இதை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறதுனால அந்த 10 பேரும் எங்கேயாவது போய் ஒரு இடத்துல அவங்க தான் அப்படி பதுங்கி இருக்கிறவங்க தான் ஸ்லீப்பர் செல்ஸாக மாறுறது. ஸோ இந்த விஷயத்தை வந்து, ஆனால் என்ஐஏக்குன்னு போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயத்தெல்லாம் வெளியில் கொண்டு வந்துடுவாங்க, அதை பற்றின அந்த லிங்க்ல இருக்கக்கூடிய எல்லாரும் கை செய்யப்படுவாங்க, எல்லாமே நடக்கும். இருந்தாலும் அதுக்கு அஸ் அ ஒரு டீமாக ஒத்துழைச்சி பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். அதாவது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு நம்ம சொல்கிற அதே கட்டத்தில் இவங்க வந்து சில விஷயங்களை மறைக்கிறாங்கன்னு சொல்கிறதையும் ஏற்றுக்கணும், இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆனதுன்னு சொல்கிறதையும் ஏற்றுக்கணும். ஆனால்
நமக்கு ஒரு விஷயம் என்ன தோணணும் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதித்திட்டத்தில் ஈடுபடக்கூடிய மொத்த அந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ் மொத்தமும் அரெஸ்ட் பண்ணணும் இல்லையா? அதுக்கு நம்ம ஒரு முன்னெடுக்கலைன்னா, இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகிடும்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க இன்னும் வேற ஒரு இப்போ ஒன்றும் இல்லை, சென்னையில் இருக்கிறவர் அப்படியே போய் திருப்பூரில் எங்கேயோ பதுங்கிட்டார், இல்லை அவர் பெங்களூர் போயிட்டார், இல்லை ஹைதராபாத் போயிட்டார், என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. இப்படி பதுங்கியிருக்கிறவங்க திரும்பி அப்புறம் அசம்பிள் ஆவாங்க, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் திரும்பி அசம்பிள் ஆகி அடுத்த கட்டத்தை பற்றி யோசிப்பாங்க. ஸோ அதனால் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்கலாம் ஓடி போகாத அளவுக்கு பிடிக்கிறதுக்கு சில விஷயங்களை முன்னெடு, எப்படி நம்ம வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தவறு நடந்ததை சுட்டி காட்டுறது எதிர்கட்சியினருக்கு உரிமை, அதை பண்ணணும், அதை பண்ணுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் தவறை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகிடும், சில விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் பண்ணால் மட்டும்தான் சில விஷயங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும், அதாவது மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும். அதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அந்த முயற்சியை எடுத்தால் பெட்டர். அதுதான் சார், இப்போது பாஜகவை சேர்ந்த வினோஜ் அவர்கள் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போடுறாரு, அதாவது அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய பேரணிக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து தடை கொடுத்துட்டாங்க, அதுக்கு பின்பாக அவங்க உயர்நீதிமன்றம் போய் அப்புறம் வந்து அனுமதியெல்லாம் கேட்டு இப்போ அடுத்த மாதம் நடக்க போகுது. இப்போ இதில் என்னென்னா, அவர் கடந்த மாதம் போட்ட ட்வீட்டில் என்னென்னா, தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சூழ்நிலை சரியில்லை என கூறி ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு அனுமதி மறுத்துள்ளது காவல்துறை, சட்ட ஒழுங்கு மோசம் என்று காவல்துறை ஒப்புக்கொள்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போது ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த சம்பவம், இந்த கோவை சம்பவமாக இருக்கட்டும், கள்ளக்குறிச்சி இஷ்யூ, விஹெச்பி, அப்போது தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு என்னவாக இருக்குது, அப்போது மக்கள் வந்து அமைதியாக ரோட்டில் போகலாமா கூடாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இயல்பாக எழுமா கூடாதா, அப்போது இதை வந்து நம்ம சரிவர கண்காணிக்கணும் அப்படிங்கிறது முதலமைச்சருக்கு தெரியணுமா கூடாதா? கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது உண்மைதான், நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் ஒரு விஷயம் எடுத்துக்கணும், ஒரு தரப்புக்கு மட்டும் அனுமதி கொடுத்து ஒரு தரப்புக்கு அனுமதி கொடுக்கலன்னா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? அது பயஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் ஒட்டுமொத்தமாக யாருக்குமே வேணான்னு முடிவு பண்ணுறதுக்காக சொல்கிறது. நீங்கள் சொல்கிறது கரெக்டானது தான். நான் என்ன கேட்குறேன்னா, பெட்டரான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், பெட்டரான அதிகாரிகள் அந்த இடத்துல டிசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துல வச்சுருக்கிறாங்களா? இப்போ சைலேந்திர பாபு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லி மாஃபா பாண்டியராஜன் சொல்கிறாரு, ஆனால் அவர் சொல்கிறத மற்றவங்க கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. கேட்டால் வந்து திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் கட்டுப்பாட்டில் எல்லோரும் இருக்கிறாங்க காவல்துறை அப்படின்னு சொல்கிறாரு மாஃபா பாண்டியராஜன். அப்போது சரியான அதிகாரிகள் அந்த இடத்துல நியமிக்கப்பட்டாலுமே அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் யார் சொல்லி கேட்குறாங்க? அப்போது அந்த இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மிஸ்கம்யூனிகேஷன் நடக்கிறதுனால இது மாதிரியான சம்பவங்கள் ஏற்படுவதற்கு இதுவே ஒரு காரணமாக அமைஞ்சது. சரி, நான் ஒன்று கேட்குறேன், கலவரம் பண்ணணும்னு முடிவு பண்ணுறவன் என்ன பிளான் பண்ணுவான்? இப்போது இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லீம்ஸ்னு ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆன உடனே அதுக்கு வந்து உலக அளவில் பெரிய எதிர்ப்பு, அது வந்து முகமது ப்ராஃபிட்டை வந்து தப்பாக சித்தரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது. இந்த பிரச்சனையில் ஒருத்தர் வந்து ஒரு எம்பசியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து எரிச்சு கொல்லப்பட்டார். ரெண்டாவது பெரிய தகராறு நடந்து பிரச்சனை நடந்தது சம்பவம் வந்து சென்னையில் தான் நடந்தது. அதாவது அது வரைக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா சேஷாயி சார் வந்து ஐஜியாக இருக்காங்க, பீட்டர்ஸ் ரோட்டில் எல்லாம் அசம்பிள் ஆகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எல்லாம் நாம் பார்த்துக்கிட்டோம், நான் அவங்க பேசிட்டேன், எல்லாம் வந்து அசம்பிள் ஆவாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க, அப்படியே வந்து ஃபார்வேர்டாக டுவர்ட்ஸ் யூஎஸ் கான்சுலேட்டை பார்த்து போகும்போது நாங்கள் அதை ஃபார்வேர்ட் பண்ணி போகக்கூடாது அப்படின்னு பிளாக் பண்ணி அரெஸ்ட் பண்ணுவோம். இது என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடியெல்லாம் வந்து அவங்களோட பேசி நீங்கள் சொன்ன மாதிரி நெகோஷியேட் பண்ணி பேசி வச்சுருவாங்க, நிறைய பேர் வரவும் மாட்டாங்க, அதெல்லாம் சால்வ் பண்ணிடுவாங்க. இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டில் தாம்பரத்துலேருந்து ஒரு டீம் வருது, நேராக வேனில் வராங்க, ஃப்ளைஓவர்லேயே வேனை நிப்பாட்டி இறங்கி பீட்டர்ஸ் ரோடுக்கே வரலை, அப்படியே எகிரி குதித்து நேராக போய் அந்த கண்ணாடியை அடித்து உடைக்கிறாங்க. உடைக்க முடியல, பட் அடிச்சிட்டாங்க, உடைச்சிட்டாங்க, அதெல்லாமே கேமராவில் கேப்சர் ஆகிருக்கு. உலக அளவில் நடந்த பெரிய வயலன்ஸ் வந்து சென்னையிலே நடந்தது. இதுக்காக அப்போ இருந்த சிஎம் ஜெயலலிதாவுக்கு அங்கே ஹிலாரி கிளின்டனே ஃபோன் பண்ணி பேசினாங்க. ஸோ அந்த சம்பவத்துக்கு தொடர்ச்சியாக தான் அப்போ இருந்த ஜேகே திரிபாதி கமிஷனரையே மாற்றி விட்டாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, கள்ளக்குறிச்சிக்கு பள்ளி முன்பு ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க, ப்ரொட்டஸ்ட் பள்ளி முன்னாடி நடந்ததா? இல்லை. கலவரம் பண்ணணுன்னு முடிவு பண்ணவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, போலீஸ் முன்னாடி நிற்கும், நம்ம பின்னாடி வழியாக உள்ளே போகணும். ஏன்னா நான் கள்ளக்குறிச்சியில் போயிருக்கேன், அங்கே இருந்தேன், அங்கே பார்த்தேன். என்ன சொல்கிறாங்கன்னா, பின்னாடி அந்த வேலியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உடச்சி போட்டுட்டு தான் உள்ளே போகிறாங்க. அப்புறம் அந்த காம்பவுண்ட் சோலில் அடித்து உடச்சி அது வழியாகவும் உள்ளே போயிருக்காங்க. ஸோ ப்ரொட்டஸ்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு இவங்க ஏதாவது ஒரு வழியில் போலீஸை திசை திருப்பி போய் பண்ணணுன்ற, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பயங்கர எக்ஸ்பர்ட்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஈவன் ஈஸ்வமூர்த்தின்னு சொல்லி ஒரு ஐஜி இருக்காங்க, அவங்க தான் இன்டர்னல் செக்யூரிட்டி,
அவங்க நானே பார்த்துருக்கேன் நிறைய வாட்டி. இப்போ ஒரு ப்ரொட்டஸ்ட்டுக்குன்னு ஒருத்தர் வர்றவங்க கூட ஃபோனில் பேசுவாங்க, இவர் ஃபோனில் பேசியே அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த அவங்க என்ன கிரீவன்ஸோ கிரீவன்ஸாக அட்ரஸ் ஆகிடும், ப்ரொட்டஸ்ட் பண்ண மாட்டாங்க போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் கலவரம் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷனோடு இருக்கிறவங்கள நீங்கள் தடுக்கவே முடியாதுன்னு சொல்ல வரேன். அதாவது நீங்கள் எவ்வளவு எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் இப்போ இருக்க காலகட்டத்தில், இது வந்து 2000 வரைக்கும் பிரச்சனை இல்லை, 2010 வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் வந்த பிறகு இந்த இந்த சம்பவங்கள் முன்னாடி எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், நான்லாம் வேலைக்கு சேரும்போது 94லாம் ஒரு ஏட்டையாக இருந்தால் போதும், நீங்கள் திருநெல்வேலியில் தளபதி படம் ரிலீஸ் ஆகுதுன்னா பிவிடி தியேட்டரில் நீங்கள் ஒரு ஏட்டையாக அவர் பெல்ட்டை கழட்டி போட்டு நிற்பார், எல்லாம் சைலண்ட்டாக இருப்பான். அதை ஒரு ஏட்டையாக பண்ணுற வேலையை இன்றைக்கி ஒரு 100 போலீஸ் இருந்தாலும் பண்ண முடியல, அதுதான் உண்மை. ஏன்னா அவங்களுக்கு முடிவை தெளிவாக தெரியுது, இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க நம்ம இப்படி பண்ணுவோம். அத்துமீறணுன்ற விஷயத்த முடிவு பண்ண பிறகு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஈவன் ஸ்டெர்லைட் ப்ரொட்டஸ்ட்டே எடுத்துக்கோங்க, அங்கே கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி ப்ரொட்டஸ்ட்டுன்னு தான் ரெக்வஸ்ட் கேட்குறாங்க, ஆனால் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி நடந்ததா ப்ரொட்டஸ்ட்டு இல்லை, அது நடந்தது வேறு வேறு இடங்களில். இந்த சம்பவத்தில் அதாவது போலீஸை ட்ரிகர் பண்ணி போலீஸை அட்டாக் பண்ணி இந்த மாதிரி நிறைய நடந்ததுக்கு பிறகு தான் வேறு வேறு சம்பவங்கள் நடந்தது. ஈவன் 97 ஒரு போலீஸ் காவலரை வந்து குத்தி கொள்கிறாங்க செல்வராஜின்னு சொல்லி, அவர் தான் அதுதான் ஆரம்பம். இந்த சம்பவத்துக்கு பிறகு ஏஆர் போலீஸ் எல்லாருமே ஆர்ம்ட் ரிசர்வில் இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாகவே இருக்கான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு டீமாக போய் கிடைக்கிறவங்களாம் சுட்டுக் கொள்கிறாங்க, எரிச்சு கொள்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்து அதில் நடந்த வயலன்ஸோட இம்பேக்ட் தான் February 14, 1998 பாம் பிளாஸ்ட், 12 சீரியல் பிளாஸ்ட் நடந்ததுக்கான காரணம். ஸோ அதாவது ஒரு விஷயத்தை அந்த முளையிலேயே கிள்ளி எறியணும்னு சொல்கிற விஷயம் மாதிரி இந்த சம்பவம் ஆக்சுவலாக ஒரு பெரிய குண்டுவெடிப்பாக மாறாமல் தடுக்கப்பட்டது அது பெரிய ஒரு மிராக்கிள் தான் நடந்துச்சு. இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்களை கரெக்டாக நீங்கள் வேறு எடுத்து எடுத்து முடிக்கலைன்னா இந்த விஷயம் இன்னும் அது வந்து ஒரு ஒரு தணல் மாதிரி கலந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் தொடர்ந்து நம்ம அதுக்கு போராடிக்கிட்டு தான் இருக்கணும். இப்போது சிஎம் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து முன்னெடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சைலேந்திர பாபு ஆல்ரெடி போய் விசிட் பண்ணிட்டு வந்திருக்கிறார், அதே மாதிரி இன்டெலிஜென்ட் என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இவங்க சிஎம் பொறுத்தவரைக்கும் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, இதில் சம்மந்தப்பட்ட யாரும் வெளியில் வரக்கூடாது, இதில் யாரார் பின்னாடியில் இருக்காங்க பின்னணியில் யாராக இருக்காங்களோ எல்லாரும் கை செய்யப்படணும். என்ஐஏக்கு இந்த விசாரணை போனாலும் ஏற்கனவே ஃபண்டமெண்டலிஸ்ட் விங் பார்க்குறதுக்குன்னு ஒரு தனியாக எஸ்பி இருக்காங்க, அதாவது டிஜிபி ஆஃபீஸ்லேயே ஒரு தனியாக இருக்காங்க. இன்டர்னல் செக்யூரிட்டி பார்க்கக்கூடிய ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவங்களுக்கு வந்து இதுதான் இன்டர்னல், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்டர்னல் செக்யூரிட்டியை பீஸ்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறது தான் அவங்களோட வேலையை. ஸோ அதனால் அவங்களுக்கும் நிறைய அனுபவங்கள் இருக்குது, அதாவது இந்த மாதிரி முஸ்லீம் ஃபண்டமெண்டலிஸ்ட்டு சம்மந்தமாகவே நிறைய அனுபவங்கள் இருக்குது. அந்த அனுபவங்களை பேஸ் பண்ணி இப்போ தமிழ்நாடு போலீஸை பொறுத்த வரைக்கும் இனிமேல் இந்த இந்த விஷயத்தில் பின்னாடி இருக்க, ஏன்னா அவங்க வந்து டிஎம்கே என்ன மெயினாக யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 2 எம்எல்ஏ வந்து போயிடுச்சு, அவங்க கையை மீறி போயிடுச்சு, அடுத்தது ஏடிஎம்கே நிறைய பெரும்பான்மையாக தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க கோயம்புத்தூர் பெல்ட்டில், இந்த கொங்கு பெல்ட்டில் இவங்க வந்ததே வந்து அவங்களால ஜீரணிக்க முடியல. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, மக்களுக்கும் நல்லது பண்ணணும், ஓட்டு வங்கியும் சிதறக்கூடாது, இந்த 2 விஷயத்தையும் பேலன்சிங் பண்ணி போகிறதுனால நமக்கு பார்க்கறதுக்கு சில விஷயங்கள் செயல்படாத மாதிரி தோணுது. ஆனால் கண்டிப்பாக இதில் வந்து ஒரு ஃபைனல் ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கும், கமா இருக்காது, கண்டிப்பாக ஃபுல் ஸ்டாப் வைக்கிற அளவுக்கு ஒரு நடவடிக்கை இருக்கும். தமிழகத்தில் வந்து தீவிரவாதினுடைய ஊடுருவல், தீவிரவாதிகள் வந்து ஊடுருவ முயற்சி பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது தீவிரவாதிகள்ன்ற ஒரு கான்செப்டே என்ன அப்படின்னா, ஒரு ஒரு ப்ளஸ் இருந்தால் ஒரு மைனஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு அக்ரீவ்டு பீப்புள் தான் தீவிரவாதம். அது வந்து இந்த ஃபனட்டிக் குரூப் வந்து எந்த இடத்துலையும் இருக்கலாம், கிறிஸ்டியன்ஸில் இருக்கலாம், ஹிந்துவில் இருக்கலாம், முஸ்லீம்ஸில் இருக்கலாம், எந்த மதத்து மத வாரியாக இருக்கலாம், இல்லை கம்யூனிட்டி வாரியாக இருக்கலாம், இது மாதிரி இருக்கலாம். கண்டிப்பாக ஒரு ஒரு விஷயம் இருந்தால் இன்னொரு விஷயம் இருக்கும், இல்லைன்னா கிடையாது, யாரும் இல்லைன்னு சொன்னாங்கனா அது பொய். ஆனால் அதோட அவங்க எப்போ வெளியில் வராங்க அப்படின்றது தான் விஷயம். இப்போ நீங்கள் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் இவங்க சொன்னதுனால சொல்கிறேன், இப்போ ஒருத்தர் வந்து ரவுடிஸ் இருக்காங்களா இல்லையா சென்னையில் அப்படின்னு கேட்டால், ரவுடிஸ் இல்லாமல் எப்படி இருப்பாங்க சென்னையில்? இருக்காங்க, அவன் வந்து வெளியில் வரமாட்டான், ஒரு வீட்டுக்குள்ளேயோ ஒரு ஃப்ளாட்டுக்குள்ளேயோ உள்ளே உட்காந்துருப்பான், வெளியில் வரமாட்டான், டார்கெட் பண்ண மாட்டான் யாரையும். இப்போ போலீஸ் வந்து செயல்பாடு கம்மியாக இருக்குன்னு தெரியுது, அப்போ என்ன பண்ணுவான்,
போலீஸ் நடமாட்டம் இல்லை, இப்போ போய் இவனை அடிக்கலாம் அப்படின்னு வெளியில் வருவான். அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரியான தீவிரவாதங்கள் தமிழகத்தில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கமே இருக்கும், உலகம் முழுக்கமே இருக்கும். இவன் எப்போ வெளியில் வருவான், அவன் எப்போ ரீசர்ஃபேஸ் ஆவான் அப்படின்னு பார்த்தா, அந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் சரியாக செயல்படலை அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு அப்படின்னா வெளியில் வருவான். அது மாதிரியான ஒரு காலகட்டம் உருவாகாமல் என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ப்ராப்பராக இருந்ததுன்னா இந்த தீவிரவாதம் அப்படியே நின்றுட்டுருக்கும். அதாவது அவங்க அழிஞ்சு போயிட்டாங்கன்னு கிடையாது, அவங்க கீழே இருப்பாங்க, எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ வெளியில் வருவாங்க. ஸோ இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை தான். கண்டிப்பாக நம்ம பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக நன்றி. ரொம்ப நன்றி.